இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2022 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பர்னிங் பியோனி அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் பொதுவா அந்த ஃபேண்டசி படங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் இருக்கும். ஆனா ஸ்பெசிபிக்கா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி அந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. அண்ட் படத்தோட கதையை பத்தி நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. பட் சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது இந்த படத்துல கிளவுட் கிராசிங் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள யார் வேணாலும் போயிட்டு எதை வேணாலும் அடக வச்சு அவங்க விருப்பப்படுற விஷயத்த வாங்கிக்கலாம். அதாவது ஒருத்தர் போயிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீலே பனிமலையோட உச்சியில இருக்கிற கிளவுட் கிராசிங் அப்படிங்கிற ஒரு கோயில தான் காட்டுறாங்க. அந்த கோயில பாதுகாக்கிறவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனோட பேரு யான். அப்ப நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு முகமூடிய போட்டுட்டு ஒரு பயவரான் வந்துட்டு, கடவுளை என்ன மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு தெரியாம என்னோட உயிரை நான் அடமான வச்சுட்டேன், அந்த உயிரை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவும், நீ அடமான வைக்கிறப்பே நான் தெளிவா சொல்லிட்டேன், நீ வைக்கிற அந்த உயிரை மறுபடியும் உன்னால மீட்டு வெளியில எடுக்க முடியாது அப்படின்னு, நான் சொன்னதே மீறி நீ தானே அடமான வச்ச, அதனால இதுக்கு மேல எனக்கு உன்னால எந்த உதவியும் பண்ண முடியாது, ஒழுங்கா உதைக்கிறதுக்கு முன்னாடிங்கிறது ஓடி போயிடறான்னு சொன்னா அந்த பையன் நம்ம ஹீரோ கூடயே சண்டைக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கொய்யால என்கிட்டயே சண்டைக்கு வரையாடான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தெய்வீக மிருகமா மாறி அந்த முகமூடிக்காரன் அடிச்சு வெளுத்து வாங்குறான். அப்ப அந்த பயலாலையும் பத்தினா முடியல. அப்ப அவன் கடைசி என்ன பண்றான், கையில ஒரு ஜாடி எடுத்து அதுக்குள்ள இருந்து ரெண்டு பேத்த வெளியில வர வைக்கிறான். அப்ப மிருகமா இருக்கிற நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேத்தையும் அப்படியே வாய்க்குள்ள இழுக்க, அப்படி இழுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த முகமூடி போட்டவன் சொல்றான், ஹீரோ உறிஞ்சிறது வெறும் புகை கிடையாதுங்க, அது ஒரு கொடிய விஷம், பிளான் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோக்கே விஷத்தை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு முகமூடி போட்ட பைய பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உயிருக்கு போறான்னபடி அந்த கிளவுட் கிராசிங் கோயிலுக்குள்ளேயே திரும்பி வந்துருவான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு தாமரை மிதந்துகிட்டு இருக்கு. அந்த தாமரை ஒரு பொண்ணு போல. அவ நம்ம ஹீரோவை பார்த்து, தெய்வீக கடவுளே உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை காப்பாத்துற மாதிரி காமிச்சு படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண சில வருஷங்கள் கழிச்சு கிளவுட் கிராசிங் அப்படிங்கிற அந்த கோயிலை தேடி நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு பாலைவனத்துக்கு வந்திருக்கா. அப்ப திடீர்னு அவளை நோக்கி நிறைய கத்திகள் பாஞ்சு வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து அப்படி இப்படிமா டேக்கிள் பண்ணி தப்பிச்சுட்டு இருக்கா. அப்ப கடைசியா சுத்தி இருக்கிற எல்லா மணல்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு சூறாவளி காத்தா மாதிரி அப்படியே நம்ம ஹீரோயினா மூடலாமே பாக்குறப்போ ஹீரோயின் பத்தினா அவளோட சக்தியை பயன்படுத்தி ஒரு தாமரை வெள்ள தாமரையா மாதிரி அந்த சூறாவளியை கட்டுப்படுத்துறா. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனாலே சமாளிக்க முடியல, சாக போற கண்டிஷன்ல இருக்கிறா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள போந்து ஹீரோயினை காப்பாத்தி அந்த கிளவுட் கிராசிங் கோயிலுக்கு போறதுக்கான நுழைவாயில் கிட்ட கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயினும் தன்னை காப்பாத்துறதுக்கு நன்றி சொல்லிட்டு, நீங்க யாரு, உங்களோட பேர் என்னன்னு கேட்டா, நம்ம ஹீரோ, என்னோட பேரு யான், நானும் அந்த கிளவுட் கிராசிங் குள்ளதான் போகணும், வழியில நீங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டதை பார்த்தேன், அதான் உதவி பண்ணேங்கிறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படி பாத்துக்கிறப்போ இதுக்கு முன்னாடியே இவங்க பேசி பழகின மாதிரியே உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த கிளவுட் கிராசிங் குள்ள போறதுக்கு ஒரு டோக்கன் வேணுமே, இந்த டோக்கன் உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு டாலரை காட்டுறான். அப்ப ஹீரோயினும் அவகிட்ட இருக்கிற டோக்கனை காமிச்சா அவகிட்ட வெறும் அந்த துணி மட்டும் தான் இருக்குதே தவிர அது கூடவே இருக்கிற டாலரை காணும். ஆனாலும் ஹீரோ, என்கிட்ட டாலர் இருக்குல்ல, நானே உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த கிளவுட் கிராசிங்கை தாண்டி நம்ம ஹீரோ அந்த கோயிலுக்கு ஹீரோயினை கூட்டு போறான். அப்படி அவன் அந்த இடத்துக்கு போனதுமே அந்த இடம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கு. அவன் இந்த இடத்துல வாழ்ந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. மேபி நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டான் போல. அப்ப அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு குட்டி பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி அவன் சொல்ல போனா ஒரு தராசவன். அந்த தராசு மேல யாரு ஏறி நின்னாலும் சரி அவங்களோட ஜாதகமே அவனுக்கு தெரியும். இவங்களால இந்த பொருளை அடமான வைக்க முடியும், இவங்களால இந்த பொருளை அடமான வைக்க முடியாது, இதை மீட்க முடியும், இதை மீட்க முடியாது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த குட்டி பையனுக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம ஹீரோவும் கோயிலுக்குள்ள வந்துட்டு இப்ப அந்த கோயிலோட இன்சார்ஜா இருக்கிற ஒரு லேடி கிட்ட, நான் அந்த கிளவுட் கிராசிங் குள்ள வந்துட்டு என்னோட பொருள் எதையோ ஒண்ணு நான் அடமான வச்சிருக்கேன், அது என்ன அப்படிங்கறது எனக்கு ஞாபகத்திலே இல்ல, அப்படி நான் அடமான வச்ச பொருளை நான் இப்ப மறுபடியும் மீட்டெடுக்கணும், அது என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, நீ அந்த தராசுல போயிட்டு ஏறி நில்லு, நீ எதை அடமான வச்சியோ அந்த விஷயம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு அந்த லேடி சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த தராசு மேல ஏறி நிக்கிறான். அப்படி நின்ன உடனே இவனோட நினைவுகளையும் இவனோட காதலையும் தான் அடமான வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு நல்ல ஞாபகத்துக்கு வந்துருது. பட் அன்னைக்கு நான் அடமான வச்சப்போ என்ன நடந்துச்சு அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த லேடி கிட்ட கேட்டா அவங்க என்னால சொல்ல முடியாதுங்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பையனும், எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும், பட் அது பிரபஞ்ச ரகசியம்,
அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்கிறான். அப்போ ஹீரோவும் அடகு வச்ச என்னோட நினைவுகளையும் என்னோட காதலையும் நான் மீட்டெடுக்கணும்னு சொல்லி தராசு மேலே ஏறி நிற்கிறான். பட் அந்த தராசு நம்ம ஹீரோவை கீழே இறக்கிறது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போதைக்கு நம்ம ஹீரோவால் அந்த ரெண்டுத்தையுமே அடமானத்திலேருந்து எடுக்க முடியாது. பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் தகுதியானவனாக இருக்கிறதுனால அவன் அடகு வச்சதில் கொஞ்சம் நினைவுகள் மட்டும் நம்ம ஹீரோவுக்கு அப்பப்போ வந்து போகும். இதை மட்டும் தான் அந்த கிளவுட் கிராசிங் நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்த அந்த லேடியும், உனக்கு என்ன வேணும், நீ அடமான வைக்க வந்திருக்கியா மீட்க வந்திருக்கிறியான்னு கேட்டால், அவன் தராசு மேலே ஏறி நின்று, இது மாதிரி எங்களோட மலர்களின் இளவரசியை விஷம் வச்சு யாரோ கொண்டுட்டாங்க, அந்த கொலகாரனை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்கள் என்னோட தகுதியை பயன்படுத்துக்கன்னு சொன்னால் உனக்கு அந்த தகுதி பத்தாது, நீ வேற எதையாவது தான் அடமான வைக்கணும்னு சொல்லவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் என்னோட உயிரை நான் அடமான வைக்கிறேங்கிறா. அப்போ ஹீரோ குறுக்க போந்தா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத, ஏன்னா உன்னோட உயிரை நீ அடமான வச்சுட்டீங்கன்னா அதை மறுபடியும் உன்னால் மீட்டெடுக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ என்னோட மாஸ்டர் கொண்ட கொலகாரனை நான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வேற வழியே கிடையாதுன்னு கேட்டால், நம்ம ஹீரோ நான் உனக்கு உதவி பண்ணுறேன், அந்த கொலகாரனை நம்மளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு சொல்லவும் ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த கிளவுட் கிராசிங்கை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவளோட இடமான அந்த பூக்களின் நகரத்துக்கு வரா. அங்கே அவளோட ஃப்ரெண்ட் இருப்பா. அவள் ஹீரோயின் கிட்ட என்னடி போன கறி என்னாச்சு, அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்டா, எங்க அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு பெரிய வலையை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, அதனால நான் திரும்ப வந்துட்டேன், ஆனால் எனக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பாக அந்த கொலகாரனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்க்குள்ள இருந்து அந்த சின்ன டாலர்லேருந்து மிச்சப்பட்ட துணி எடுக்கிறா. ஆக்சுவலி இந்த டாலரில் உள்ள பீஸை பார்த்தீங்கன்னா இவளோட ராணியான அந்த பூக்களின் இளவரசி தான் சாகிறதுக்கு முன்னாடி இவகிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்துருக்கணும், இப்போ இந்த உரிமையாளர் கிட்டே இந்த டாலரை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இறந்துருக்கும். ஸோ இதுவும் நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்த அந்த கிளவுட் கிராசிங் குள்ள போறதுக்கான டோக்கன் தான். பட் பாதி தான் இருக்கு, மீதி எங்க போச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கேட்கறான், அவங்களோட மாஸ்டர் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு கேட்டா, ஓ அதுவா, வருஷம் வருஷம் சொர்க்கலோகத்துல உள்ள எல்லா கடவுள்களுக்கும் 100 விதமான பூக்களை எங்களோட பூக்களின் நகரத்திலிருந்து நாங்க கொண்டு போய் கொடுப்போம், பட் இந்த டைம் சொர்க்கத்துல உள்ளவங்க எல்லாருமே அந்த பூக்களை எங்களுக்கு சீக்கிரமா வேணும்னு கேட்கவும் எங்களோட ராணி ஒரு மாசத்துக்கு அப்புறமா பூக்க வேண்டிய பூக்கள் எப்படி உடனே பூக்கும், எங்களால கொடுக்க முடியாதுன்னு அந்த கவுன்சில் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கவும் அதே இடத்துல சுருண்டு விழுந்து இறந்து போயிட்டாங்களாம். அப்பதான் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிற வழியில சின்னதா ஒரு டாலரை பாக்குறான். அதை எடுத்துட்டு இது என்ன டாலர் கேட்டா, நம்ம ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறா, அது தியான் மேன் பிரிவை சேர்ந்த ஒரு குட்டி பையன் போட்டிருந்த டாலரா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அங்குள்ள வேர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பிடிக்க பாக்குது. அப்ப நம்ம ஹீரோ கையில உள்ள வால் எடுத்து எல்லா வேர்களையும் வெட்டி வீச கடைசியா எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனோட கடந்த கால வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் லைட்டா ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. பட் அதை பத்தி நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த தியான் மேன் பிரிவை சேர்ந்தவங்களை போயிட்டு விசாரிக்கிறதுக்காக அவங்களோட இடத்துக்கு போறாங்க. அப்படி போயிட்டு பாக்குறப்போ அங்க ஒரு மரத்துல ரத்தக்கரையோட சேர்ந்த ஒரு கை அச்சிருக்கும். அதை பார்த்த ஹீரோ, இந்த இடத்துல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, அங்க நான் மட்டும் போறேன், நீ என் கூட வரது சேஃப் கிடையாது, நீ இங்கே இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா போறான். அப்படி போறப்போ ஒரு கொலகார பைய ஒரு குட்டி பையனோட கழுத்து நெரிச்சு அவனை கொல்ல பாப்பான். அப்ப குறுக்க பூந்து நம்ம ஹீரோ அந்த பையனை காப்பாத்தலாமேனு பாக்குறப்போ அதுக்குள்ளேயே அந்த குட்டி பையனை அந்த பைய கொன்னுட்டான். அதனால ஹீரோவும் கடுப்பாயிட்டு, கண்டிப்பா அந்த ராணியையும் நீ தான்டா கொண்டிருப்ப, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டைக்கு போறப்போ இந்த தியான்மேன் கூட்டத்தோட மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு ஹீரோ கிட்ட, என் கூட்டத்தை சேர்ந்தவனை நீ இதுகிட்ட அடிக்கிறேன்னு கேட்டா, யோ அவன் பண்ண வேலைக்கு என்ன கொஞ்சம் வாங்கலா, பாரு சின்ன பையன் கூட பார்க்காம அவனை கொன்னுட்டதா சொல்றப்போ அவன், டே நான் எங்கடா கொன்ன, நீ தான் கொன்ன, அதான் கூட சண்டைக்கு வந்தேன்னு அந்த பையன் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறான். அப்ப இவங்க சொன்னதெல்லாம் கேட்ட குருவே பாத்தீங்கன்னா குழம்பு போயிடுவாரு. இப்ப என்ன பண்ணதுன்னு யோசிக்கிறப்போ அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. டே உங்க ரெண்டு பேத்துல எவன் உண்மையா சொல்றான் போய் சொல்றான் அப்படிங்கிற விஷயத்த கிளவுட் கிராசிங்கால மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்க தராசு மேல ஏறி நின்னாலே போதும், அதுவே எல்லா உண்மையையும் காட்டி கொடுத்துருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த டீலுக்கு சரி நூத்துக்கிறான். ஆனா இவன் கூட சண்டை போட்டாலே அந்த பையன் ஏதோ கொஞ்சம் லைட்டா தயங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த சண்டை போட்ட பையன் குரு இவங்க எல்லாருமே சேர்ந்து கிளவுட் கிராசிங்க்கு பறந்து போறாங்க. அப்படி போறப்போ திடீர்னு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட்ட பையன் மறுபடியும் அட்டாக் பண்றான். அது யாரான்னு பார்த்தா அது ஸ்டார்டிங் சீல பார்த்தா அந்த முகபொடி போட்ட பையதாங்க. அவனை பார்த்த மாஸ்டருக்கு செம ஷாக் ஆயிடுது. அட பாவி, நீ தீய சக்தியை வணங்குறவனான்னு கேட்டா, ஆமா மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்னோட வாழ்க்கையை அடமான வச்சேன். அப்படி அடமான வச்ச வாழ்க்கையை திரும்ப கேட்கறதுக்காக நான் கிளவுட் கிராசிங் குள்ள போனப்போ அவங்க அதை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லி என்ன விரட்டி அடிச்சிட்டாங்க, அதனால என் உயிரை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல, அதான் தீய சக்தியை வணங்குனேங்கிறான். அப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டு காண்டாயிட்டு அந்த பயல போட்டு அடி அடி நடிச்சு கீழே தரையில போட்டு மட்டையாக்க மாஸ்டரும் பாத்தீங்கன்னா அந்த பயல பார்த்து உன்னை பெத்த புள்ள மரத்தனா வளர்த்தேன்,
உனக்கு எவ்வளவு கலைகளை கத்துக் கொடுத்துருப்பேன், அப்படி இருந்தும் இப்படி தப்பு பண்ணிட்டேடான்னு சொல்லி அவனோட மொத்த சக்திகளை உறிஞ்சு அப்படியே அவனோட நெத்தியில கை வச்சு மொத்தமா கறிக்கு அவனை கொண்டுட்டாரு. அந்த கேப்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட பாருங்களேன், எப்போ நம்ம ஹீரோனோட இருப்புல அந்த பாதி டோக்கனுக்கான பீஸ் தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் அவ அட்டைய போட்டா. அதுக்கப்புறம் மாஸ்டரும் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, என் சிஷியம் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இது மாதிரி எந்த தப்பும் நடக்காது, அண்ட் நாங்க பண்ண தப்புக்கு பரிகாரமா கொஞ்ச நாளைக்கு எங்களோட ஊர்லயே தங்கிருந்துட்டு போங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த மாஸ்டரோட கிராமத்துக்கும் போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா மாஸ்டரோட வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயின் பத்தினா குறுக்கை நெடுக்கி நடந்துட்டு இருப்பா. அது அந்த ஃப்ரெண்டு கறி பார்த்துட்டு என்னடியாச்சுன்னு கேட்டா, இல்ல கடைசியா நம்ம ராணி என்கிட்ட கொடுத்த அந்த டோக்கனோட மெச்ச பகுதியை கவனங்கிறா, அதை ஆட்டையை போட்டதே வதா, பட் அதை வெளியில காட்டிக்காம அப்படியா, அதை நானும் எங்கேயும் பாக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃப்ரெண்டு கறி அந்த குருவோட ரூமுக்கு போறா. அவர்கிட்ட சில பூக்களை கொடுத்து எங்களை காப்பாத்துறதுக்கு நன்றினு சொல்றா. அப்ப அந்த மாஸ்டர் இவ கொடுத்த பூக்களை வாங்கி வச்சுட்டு அதோட வாசனையை நுகர்ந்து பாக்குறப்போ திடீர்னு அந்த மனுஷனுக்கு மயக்கம் வந்துருது. என்னடான்னு பார்த்தா இந்த ஃப்ரெண்டு கறி அந்த பூக்கள்ல ஏதோ ஒரு மயக்கற பொடியை தூவி வச்சிருக்கா. அதை அவர் நுகர்ந்ததுனால இந்த ஃப்ரெண்டு காரியோட கண்ட்ரோலுக்கு அந்த மாஸ்டர் போயிட்டாரு. இந்த சேட்டையெல்லாம் அந்த ஃப்ரெண்டு காரி எதுக்காக பண்றா அப்படின்னா, இவளுக்கு அந்த பூக்களின் நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்தோட அரசியா மாறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு வேலையை பாக்குறா. இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ரூமுக்கு வரா. அப்ப இவனு உள்ள கூப்பிட்டு என்னாச்சு எதுக்குங்க வந்தேன்னு கேட்டா, இல்ல என்னோட டோக்கன்ல உள்ள பாதி பீஸ காணும், அதை தேடி வந்தேங்கிறா. அதை ஓ ரூம்ல வெளியில தேடலாம்ல, என் ரூமுக்கு எதுக்கு வந்த, என்ன பாக்குறதுக்கான்னு கேக்குறப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோட முகமே செவந்து போயிடுச்சு. செல்லத்துக்கு அவ்வளவு வெக்கம். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, நேத்து நைட்டு கனவு கண்டப்போ அந்த கனவுல உன்ன நான் பார்த்தேன், அப்படி உன்ன பாக்குறப்போ எனக்கும் உனக்கும் கடந்த காலத்துல ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கிறதா நான் உணர்றேன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, ஆமா நான் எப்ப முத முதல்ல உன்னை பார்த்தனோ அப்பவே உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் நான் முன்னாடியே உன் கூட பேசி பழகின மாதிரியான உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டுச்சுங்கிறான். அண்ட் இதுல இன்னொரு விஷயம், அந்த முகமூடி போட்ட பைய குட்டி பையனை கொல்ற விஷயத்த மட்டும் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் பார்த்தாங்க இல்லையா, பட் அவன் கடைசி வரைக்கும் ஹீரோயினோட மாஸ்டர் நான் தான் கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கல இல்லையா, அதனால அவன் மாஸ்டர் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும், அதை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிளவுட் கிராசிங்க போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் கிளவுட் கிராசிங்க போறாங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு கறி இருக்கா பாத்தீங்களா, அவன் தான் மாஸ்டரை பாத்தீங்கன்னா கிளவுட் கிராசிங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற தராசுல நிக்க வைக்கிறா. அப்படி நிக்க வச்சுட்டு என்னோட உயிரை நீங்க எடுத்துக்கங்க, அதுக்கு பதிலா இவ்வளவு பூக்களின் இளவரசியா மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, இவ சொன்னதை அப்படியே அந்த மாஸ்டர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. பட் மாஸ்டர் அந்த தராசு தூக்கிடுது, ஏன்னா ஒருத்தர் தன்னை அடமான வைக்கிறப்போ அவங்க சுய நினைவுல இருக்கணும், இது மாதிரி வசியம் பண்ணி ஏமாத்தி யாராலையும் கிளவுட் கிராசிங்ல வரத்தெல்லாம் வாங்கிட முடியாது. அப்ப அந்த ஃப்ரெண்டு காரை பாத்தீங்கன்னா, மாஸ்டர் நீ எடை போட வேணா, என்ன எடை போடு, எடை போட்டு என்ன மலர்களின் ராணியா மாத்துன்னு சொன்னா இதுக்கு எடை போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, உன் முகரையை பார்த்தாலே தெரியுது உனக்கு அந்த தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்ப அந்த ஃப்ரெண்டு காரையும் கடுப்பாயிட்டு, இப்ப அந்த கோயிலோட இன்சார்ஜா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இது மாதிரி நான் தான் அந்த பூக்களோட இளவரசியை வச வச்சு கொன்னுட்டேன்ல, இப்ப அந்த ராணி பதவிக்கு யாரும் போட்டியா இல்ல, அப்படி இருக்கிறப்போ அந்த பதவியை ஏன் எனக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு கேட்டா, அந்த இன்சார்ஜ் நீ கொன்னது உண்மையான அரசு கிடையாது, உண்மையான ராணி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அது நம்ம ஹீரோயின் தான் சொல்லி ஒரு பெரிய ட்விஸ்ட் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அவளா, அவ எப்படி ராணியாக முடியும்னு சொல்லிட்டு இவ குழப்பத்துல நிக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்துருவாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயினும், அடி பாவி, ராணிக்கு விஷம் வச்சு அவங்களை கொன்னதே நீதானா, ஏன்டி இப்படி பண்ணன்னு கேட்டா, ஆமாடி அவளை கஷ்டப்பட்டு அவளை கொன்னுட்டு இப்ப அடுத்ததான் நீ வந்து நிக்கிறியா, இப்ப உன்னையும் கொல்லணும், கொன்னுட்டு அதுக்கப்புறமா பூக்களின் ராணியா மாறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போடுறா. அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவளோட சக்திகளை பயன்படுத்தி இந்த ஃப்ரெண்டு கரையை கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தா அவ வானத்துல இருந்து நெருப்பு மலையை பொழிய வைக்கிறா. அதனால என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் மேல நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தெய்வீக மிருகமா மாறுறான். மாறிட்டு அந்த மொத்த நெருப்பையை உறிஞ்செடுத்தலாம்னு பார்த்தா ஃப்ரெண்டு கரி சிரிக்கிறா, நீ என்ன பண்ணாலும் அந்த நெருப்பை உறிஞ்சு எடுக்க முடியாதுங்கிறா. சரி இது வேலைக்காகல, கடல்ல இருக்கிற தண்ணி மொத்தத்தை உறிஞ்சு அதுக்கப்புறமா அந்த நெருப்பை அணைக்கலாமே ட்ரை பண்ணா, அதுக்கும் அந்த ஃப்ரெண்டு கரி சிரிக்கிறா, நீ என்ன பண்ணாலும் சரி காத்தாலையும் நீராலையும் அந்த நெருப்பை அணைக்கவே முடியாது, ஏன்னா அது சொர்க்கலோகத்திலிருந்து நான் கொண்டு வந்த நெருப்புங்கிறா. அப்ப அந்த வில்லி மறுபடியும் அந்த கிளவுட் கிராசிங்க நோக்கி போறத ஹீரோயின் பார்த்துட்டு அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ நம்ம ஹீரோயினால பாத்தீங்கன்னா அவன் மேல எரியற அந்த நெருப்பை பொறுத்துக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு கருகிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாம என்ன பண்றான், அங்குள்ள தராசு மேல ஏறி நின்னு என்னோட இம்மோர்டல் சக்தியை எடுத்துக்கோ, அதாவது அழியாதவனா இருப்பாவன் அந்த சக்தியை எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா ஹீரோயினோட உயிரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அந்த தராசா இருக்கிற குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு, பிளீஸ் அப்படி மட்டும் பண்ணாத, அப்படி அவளுக்காக உன்னோட இன்மோர்டல் சக்தியை கொடுத்துட்ட அப்படின்னா மூணு ஜென்மத்துக்கு உன்னால பிறப்படுக்கவே முடியாது, நான் சொல்றத கேளுங்க, அப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அந்த குட்டி பையன் கெஞ்சிரான் கதறான். பட் நம்ம ஹீரோ அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லி அவனோட மொத்த வாழ்க்கையும் கொடுத்து நம்ம ஹீரோயினோட உயிரை காப்பாத்திட்டான். அதனால நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மறுபடியும் உயிரோட திரும்பி வந்துட்டா. வந்துட்டு அந்த வில்லிய பார்த்து, உன்னோட சுயநலத்துக்காக நம்ம
நம்ம மாஸ்டரை கொன்னுட்டியே, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி அவளை இவளோட சக்திகளை பயன்படுத்தி மொத்தமா கொன்னுட்டா. அதுக்கப்புறம் மயங்கி அப்படியே புத்துன்னு கீழே விழுந்துருவா. அப்ப மயங்கி கீழே விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோயின இந்த கோயிலோட இன்சார்ஜா இருக்கிற அந்த லேடி தான் பெட்ல படுக்க வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த இன்சார்ஜ் லேடியும் பாருங்களேன், பாக்குறதுக்கு திட்டத்திட்ட ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கமான்னு கேக்குறப்போ அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலி இப்ப இந்த இடத்தோட இன்சார்ஜா இருக்காங்க இல்லையா, அந்த ரெட் கலர் டிரெஸ் அவங்க தான் உண்மையான பூக்களின் ராணி. அவங்க ஒரு பெரிய ஆபத்துல இருந்தப்போ அவங்களோட உயிரை நம்ம ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அந்த முகமூடி போட்டவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி விஷம் தலைக்கேறி சாகர கண்டிஷன்ல இருந்தப்போ இவங்க தான் தாமரையா மாதிரி நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ மேல அவளுக்கு அளவு கடந்த காதல் இருந்திருக்கும் போல. அந்த காதல்னால உங்க உயிரை காப்பாத்த நான் என்ன பண்ணணும், என் உயிரை கொடுத்து உங்களோட உயிரை நான் காப்பாத்த போறேன்னு போறப்போ ஹீரோவை கையை பிடிச்சு தடுத்து நிப்பாட்டுறான். இல்ல நான் சாகணும் சாம்பல் ஆகணும் அப்படிங்கறது சொர்க்கத்தோட விதி, அதை உன்னால மாத்த முடியாதுன்னு சொல்றப்போ அந்த பூக்களின் ராணி ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல நீங்க போனதுக்கு அப்புறமா இந்த கிளவுட் கிராசிங்க்கு யாருமே இன்சார்ஜா இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாத போந்த கோவில்குள்ள போந்து யார் வேணாலும் எந்த தப்பு வேணாலும் செய்யலான்னு சொல்றப்போ ஹீரோ இப்பதான் ஹீரோயின் சொன்ன விஷயம் சரின்னு புரிஞ்சுக்கிறான். அதனால என்ன பண்றான், தராசு மேல ஏறி கிளவுட் கிராசிங்கோட கடவுளா இருக்கிறனா என்னோட பதவிய பூக்களின் ராணி கிட்ட கொடுக்கறேன், அதுக்கு பதிலா என் உடம்புல உள்ள விஷத்தை வெளியில எடுக்கன்னு சொன்னா தராசு ஹீரோவை தூக்கிடுது. அப்ப ஹீரோயினும் அந்த தராசு மேல ஏறி நின்னுக்கிறா. நின்னுட்டு இதுவரைக்கும் நான் பண்ண எல்லா நல்லதையும் புண்ணியத்தையும் நான் ஹீரோக்காக கொடுக்கறேங்கிறா. ஆனா அப்பவும் தராசு நம்ம ஹீரோவை தூக்கினபடிதான் நிக்குது. அதனால ஹீரோ என்ன பண்றான், என்னோட நினைவுகள் எல்லாத்தையுமே நான் கொடுக்கறேன், அதுக்கு பதிலா என் விஷத்தை வெளியில எடுக்குன்னு சொல்லவும் தராசு கீழே வந்துருது. இதனால நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்த விஷமும் வெளியில போயிடுது. அண்ட் இப்ப அந்த கிளவுட் கிராசிங்கோட இன்சார்ஜா அந்த பூக்களின் இளவரசியை மாறிட்டாங்க. அப்ப ஹீரோ அந்த ராணி கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த கிளவுட் கிராசிங்க தேடி ஒரு நாள் நான் வருவேன், அப்ப என்னோட நினைவுகளையும் நான் மீட்டெடுப்பேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா இணைவோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ராணியை விட்டு பிரிஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில போயிருப்பான். இப்ப இதுக்கப்புறம் அந்த ராணி என்ன பண்றா அப்படின்னா, இவன் அந்த பூக்களின் ராணியா இருக்கிறதுனால இவளோட நாட்டுக்கு இவ ராணியா இருக்கணும், அதே நேரத்துல இங்க உள்ள கிளவுட் கிராசிங்க்கும் இன்சார்ஜா இருக்கணும், ஒரே நேரத்துல ரெண்டு வேலையை பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக அந்த தராசு மேல ஏறி நின்னு என்னோட காதலை நான் கொடுக்கறேன், என்ன மாதிரியே இன்னொருத்திய உருவாக்கு, அப்படி உருவாக்கினவள பூக்களின் ராணியா மாத்துன்னு சொல்லிருப்பா. அப்படி உருவாக்கப்பட்டவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் அவளையே க்ளோன் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற நம்ம ஹீரோயின் அவளோட மாஸ்டர் கொன்னுட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அவங்க கையில அந்த டோக்கன்ல பாதியை கொடுத்து, நான் அந்த கிளவுட் கிராசிங்க்கு இன்சார்ஜா இருக்க போறேன், என்ன மாதிரி இன்னொருத்திய உருவாக்கியிருக்கேன், அவதான் பூக்களின் ராணி, அவ எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு உண்மையான ராணியா மாறுற வரைக்கும் நீ தான் போலியான ராணியா நடிக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அதனாலதான் அந்த லேடி பூக்களின் ராணியா நடிச்சிருப்பாங்க. உண்மையா சொன்னா அவங்க ராணி கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் ராணி. இப்ப இந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா இவளுக்கு மட்டும் நடந்த மாதிரிதான் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாளே தவிர ஹீரோக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரியே பேசிருக்க மாட்டா. அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, உன்னோட காதலன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டா, அவ வேற ஒரு பொண்ண காதலிக்கிறதா சொல்றா. அப்படியா, அப்ப அந்த பையன் மேல உங்களுக்கு கோவம் வரலையான்னு கேட்டா, சச்சே அவர் மேல எனக்கு துளி கூட கோவம் கிடையாதுன்னு சொல்றா. அப்ப ஹீரோ நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்கணும், நீங்க மட்டும் தனியா அந்த கோயில என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நான் என்னோட காதலனுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றா. ஆக்சுவலி அவ காதலன்னு சொல்றது தன்னதான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்டவன் இதுக்கப்புறம் அந்த ஜென்மத்துல நீயும் நானும் சந்திச்சுக்கவே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு அந்த கோயில விட்டு வெளியில போயிடுவான். அப்ப ஹீரோயினை பாருங்க, அப்படியே கண்ணீர் அவளுக்கு கொட்டுது, அவளோட அழுகையை அடக்கவே முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயினுக்கு அவளோட கன உலகத்துல இந்த கிளவுட் கிராசிங்க பாதுகாக்கறாங்க இல்லையா லேடி, அந்த லேடி வராங்க. அவங்கள பார்த்தவ, நீங்க யாரு, எப்படி நீங்க, என்ன மாதிரியே இருக்கிறீங்கன்னு கேட்டா, அந்த லேடி நீ கேக்குற கேள்வி எல்லாத்துக்குமே சீக்கிரமா பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல தனியா இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினும் பாத்தினா அப்படியே கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமாலாம் இருந்துருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட கனவுல தொடர்ந்து இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பொண்ணோட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கவும் இவன் நேரா கிளவுட் கிராசிங்க போறா. போயிட்டு அந்த லேடி கிட்ட, இது மாதிரி ஒருத்தர் அடமான வச்சு அந்த பொருளை நான் மீட்டெடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்படி போனவங்க மறுபடியும் அந்த பொருளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு கேக்குறா. அதுக்கு இவ்வளவு அவங்களால அதை மீட்டெடுக்க முடியாது, மேபி இன்னொருத்தவங்க தியாகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அடமான வச்சதை மீட்டெடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா முன்னாடி வசியத்துல இருந்தா பாத்தீங்களா, ஒரு குரு அந்த பைய வரான். வந்தவனை பார்த்த இன்சார்ஜும், என்ன எதையாவது அடமான வைக்கணுமான்னு கேட்டா, நான் அடமான வைக்க வரல, இந்த மொத்த இடத்தையும் ஆள வந்திருக்கேங்கிறான். என்னடா லூசு மாதிரி வளர்ற, ஆமா கடந்த 100 வருஷமா இந்த இடத்துக்கான உண்மையான இன்சார்ஜ் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்துச்சு, ஆனா நீயும் ஹீரோவும் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயத்தை ஒட்டு கேட்டப்போ இந்த கோவிலோட இன்சார்ஜா இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு இந்த பதவியை தாரவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால முரண்டு பிடிக்காம உன்கிட்ட இருக்கிற அந்த கிளவுட் கிராசிங் பதவியை என் கிட்ட கொடுத்துருன்னு கேக்குறான். ஏன்டா இது என்ன பப்பர் முட்டையாடா, அசால்ட்டா கேக்குற, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயினும் சேர்ந்து அந்த குரு கூட சண்டை போடுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். வந்தவன், ஏன்டா என்னோட ரெண்டு லவர்ஸையும் போட்டு அடிச்சுக்கிட்டா இருக்க, இர்ற அவனை பொழுதுகிட்டேன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அந்த தெய்வீக மிருகமா மாறி அந்த குரு கூட சண்டை போடுறான். பட் நம்ம ஹீரோவோட சக்தியை மீறி அந்த குரு பத்தினா ரொம்ப பலசாலியா இருக்கான். அதனால அந்த பையன் அப்படியே அடிச்சு நம்ம ஹீரோவை கீழே தள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்ப குரு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்பவனும்
இந்த கிளவுட் கிராசிங்லேயே வச்சு உங்க மூணு பேத்தோட உயிரை நான் எடுத்துறேன். அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கிளவுட் கிராசிங்கோட இன்சார்ஜா நானே மாறுறேன்னு பேசிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்டு ஹீரோயினும் குருவை அட்டாக் பண்ண போறப்போ அந்த குரு பத்தினா ஹீரோயினை அடிச்சு அப்படியே மட்டையாக்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் குளோன் தானே, ஆத்மாவையும் உடலையும் தனித்தனியா பிரிச்சுட்டேன். இப்ப ஒண்ணு சேர்க்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவ ஒரு ஸ்பெல்ல போட ஆரம்பிக்க ரெண்டு பூக்களின் ராணியோட உடம்பு ஒட்ட போதுறான்னு நினைக்கிறப்போ பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், ரெண்டு உடம்பும் ஒட்ட மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா இப்ப அடிபட்டு கீழே கிடக்குறா இல்லையா, அவ ஒண்ணும் நம்ம ஹீரோயினோட குளோன் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்தமே இந்த கிளவுட் கிராசிங் குள்ள போறதுக்கு ஒரு சின்ன டோக்கன் தேவை, அந்த டோக்கன் கூடவே ஒரு பொம்மை இருக்கும் இல்லையா, அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கப்பட்டவதான் இவ. இவ மனுஷியும் கிடையாது, பேயும் கிடையாது, ஒரு சாதாரண பொம்மை, அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ்ந்தனே அந்த வாழ்க்கை மொத்தமா பொய்யா, என் மனசுல உள்ள காதல் பொய்யா, நான் மனுஷியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணவோ, உண்மையான ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணல, பூக்களின் ராஜ்யத்தை காப்பாத்தணும் அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ பத்தினா நீ கவலைப்படாத, நீ பொம்மையாவே இருந்தாலும் என்னோட காதலி நீ, அதனால சாகுற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சத்தியம் பண்றான். இந்த கேப்ல அந்த குரு பத்தினா என்னடா உங்களுக்குள்ள சென்டிமெண்ட் சொல்லிட்டு அப்படியே பாஞ்சு நம்ம ஹீரோவை கொல்ல வரப்போ குறுக்க நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் பாஞ்சு அப்படியே அந்த குருவோட ஷோல்டர்லயே ஓட்டைய போட்டுருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரிஜினல் ஹீரோயினும் சேர்ந்து அப்படியே அந்த குரு கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல கீழே பொம்மையா இருக்கிற நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த தராசுல உட்கார்றா. அப்ப அந்த குட்டி பையனும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா ஹீரோக்கு மறுபடியும் அவனோட சக்திகள் திரும்ப கிடைக்கணும், அந்த வில்லப்பய குருவை என் கையாலேயே கொல்லணும், அதுக்கு பதிலா என்னோட வாழ்நாள நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த குட்டி பையன் எட போட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால பதறி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்படி பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க வரப்போ அதுக்குள்ளேயே அவ காத்தோட காத்தா கரைஞ்சா அண்ட் அப்படியே வானத்துக்கு மேல பறந்து போய் ஏண்டா உனக்கு இந்த கிளவுட் கிராசிங் தானடா வேணும், இங்கே காத்தோட காத்தா கடந்து சாவிடான்னு சொல்லி அந்த பயல கொன்னுறா. அண்ட் அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுறா. பாருங்க நம்ம ஹீரோயின் எப்படி மாறி வந்தாலும் சரி கடைசியா நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா பண்றா பாருங்க. ஆனாலும் நம்ம ஹீரோவால இப்ப இருக்கிற அந்த ரெட் கலர் டிரஸ் போட்டிருக்கா இல்லையா, அவளை தன்னோட காதலியாவோ மனைவியாவோ ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவன் காதலிச்சது அந்த பொண்ண கிடையாது, பொம்மையா இருந்த நம்ம ஹீரோயின் தான் காதலிச்சிருப்பான். அவன் அப்படி தன்னை ஏத்துக்க மாட்டான், அவளைதான் காதலிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான், இவனும் போயிட்டு அந்த தராசு மேல ஏறி நின்னு என்னோட வாழ்நாளுக்கு பதிலா செத்து போன ஹீரோயின் மறுபடியும் திரும்ப உயிரோட வரணும்னு வேண்டிக்கிறான். அதனால அவன் எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு இப்ப உள்ள இன்சார்ஜ் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, நடந்த எல்லா தப்புக்கும் நானும் ஒரு காரணம் சொல்லி வருத்தப்படுறப்போ அப்படிலாம் எதுவும் கிடையாது, பரவாயில்ல விட்டுருன்னு சொல்றாங்க. அப்ப உங்கள்ட்ட ஹீரோக்கு மறுபிறவி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா அவன் அழியாதவன், அதனால அவனுக்கு மறுபிறவியும் கிடையாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உனக்குன்னு ஒரு வேலை காத்துட்டு இருக்கு, நீதான் என்னோட ராஜ்யத்தை பாத்துக்கணும், பூக்களின் இளவரசியாவும் இருக்கணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் அதை ஒத்துக்கிட்டு அந்த பூக்களின் ராஜ்யத்துக்கு போறா. அப்ப இந்த இடத்தோட இன்சார்ஜா இருக்கிற நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து மேல வரப்போ அங்குள்ள அரியணையில நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அவளுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. போயிட்டு டச் பண்றா, பட் நம்ம ஹீரோ மறைஞ்சிடறான். இதுல பாவப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தாங்க, இன்னும் எத்தனை வருஷம் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்படியே இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.